அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் வணக்கம் சுமியா சார் ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு எம்பி பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க இப்ப பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து அங்க தேர்தலுக்கு நிக்க போறாங்க இது மூலமா நேரடி அரசியலுக்கு அவங்க வர போறாங்கன்னு தெரிய வந்தது இப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு மிக சிறந்த வரவேற்பு மக்களிடையே இருக்கு பிரியங்கா காந்திக்கும் அந்த வரவேற்பு இருக்கு பட் நேரடியாக அரசியல்ல இறங்கும் போதுன்றது மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாரும் எதிர்பார்த்தது தான் முதலையே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் ராகுல் காந்தி எப்படி போட்டிடுறாரோ அது மாதிரி பிரியங்காவும் போட்டியிடணும்னு தான் எதிர்பார்த்தாங்க எல்லாரும் இப்போ வந்து இந்த இரண்டு தொகுதியில் அவர் ராகுல் காந்தி போட்டி விட்டுருக்காரு போட்டிட்டு ரேபரேலி தொகுதியினுடைய இதை தக்க வச்சுக்கிட்டு வயநாடு தொகுதியினுடைய இதை வந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப மன அழுத்தமான ஒரு முடிவு தான் ஆனாலும் வந்து எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது ஆனால் என்னை விட சிறப்பான என்னுடைய சகோதரியை வந்து அவங்க போட்டிட்டு இது பண்ணுறோம்னு சொல்லி சொல்லியிருக்காரு குறிப்பாக வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இது ஒரு சரியான முடிவு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தென்னாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் திருச்சூர் அந்த இதில் இப்போ சுரேஷ்கோபி ஜெயிச்சதை தவிர பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன் தமிழ்நாடும் கேரளாவும் சரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க தமிழ் இங்கே வந்து பாஜக போன்ற சக்திகளுக்கு இங்கே வேலை இல்லை அப்படிங்கிறது வந்து இப்போ தெளிவாக இருக்காங்க குறி தமிழ்நாட்டில் அதுவும் நாற்பதுக்கு நாற்பது கொடுத்ததாக இருக்கட்டும் கேரளாவில் வெற்றி பெற்றதாக இருக்கட்டும் அங்கே வந்து ஒரு தொகுதியை தவிர மீது எல்லாமே வந்து எதிர்கட்சிகள் அது இந்தியா கூட்டணி கூடிய கட்சியாக தான் ஜெயிச்சிருக்கு இந்த சவுத் ரெசிஸ்ட் அப்படிங்கிறத வந்து காங்கிரஸ் வந்து அதுக்கு வந்து நம்பிக்கைக்குரிய விஷயமாக பார்க்குறாங்க அப்போ எங்கே சரி பண்ணணும் எங்கே நம்மளுடைய அதிகமான வேலைகள் தேவைப்படுதுன்னு இப்போ அவர் ராகுல் காந்தி முடிவு பண்ணுறாருன்னா வட இந்தியாவில் இன்னும் அதிகமாக வேலை செய்யணும் இந்த இன்னைக்கு வந்து நூற்றி ரெண்டு இடங்களாக வந்து உயர்ந்திருக்குது காங்கிரஸ் தொண்ணூற்றி ஒம்பது வெற்றி பெற்றாங்க அதுக்கப்புறம் மூன்று சுயேஷிகள் சேர்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த எண்ணிக்கையை இன்னும் வந்து இருமடங்காக அல்லது மும்மடங்காக மாற்றணும் அப்படின்னா வட இந்தியாவில் இன்னும் அதிகமாக வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால் வந்து இந்த ரேபரேலி தொகுதியில் வந்து அங்கே ஒரு உறுப்பினராக பணியாற்றி கட்சியை வந்து அங்கே திரு மீண்டும் வந்து இழந்த இடத்துலேருந்து எங்கே தொடர்ச்சமோ அங்கே தேடணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து மீண்டும் அந்த இழந்த இடத்துலேருந்து காங்கிரஸை மீட்டுருவாக்கம் செய்வதற்காக அவர் முடிவெடுத்திருக்காரு குறிப்பாக வந்து பிரியங்கா காந்தியை வயநாடு தொகுதிக்கு அனுப்பியிருப்பது என்பது ஒரு அரசியல் ரீதியாக ரொம்ப நல்ல முடிவு ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவிங்கிறது ஒரு தென் மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்குது கார்கே அவர் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் ஈடுபட்ட இயக்கமான காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்கு பிறகு கலைத்து விட வேண்டும் சொல்லி கா காந்தியார் சொன்னார் ஆனாலும் அதுக்கு பிறகும் கூட இந்திய அமைப்பு முறையை காப்பாற்றுவதற்கு இந்திய அமைப்பு முறை வந்து பாஜக அன்றைக்கு இருந்து ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு கும்பல் கையில் போய் மாட்டிக்காமல் இருப்பதற்கு நேருவனுடைய தேவை இருந்தது அதற்கு பிறகு இந்திரா காந்தியினுடைய கரங்களுக்கு அந்த கட்சி போச்சு அதற்கு பிறகு நடந்த அரசியல் நமக்கு தெரியும் ஆனால் இன்றைய சூழலில் பாஜக என்பது வந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சக்தியாக இருக்குது அந்த இடத்துல மாற்றாக இந்தியா முழுக்க திமுக பயணிக்க முடியாது மாற்றாக ஒரு முற்போக்கான இயக்கம் அல்லது ஒரு சோசியலிச இயக்கம் அங்கே வந்து அங்கே இருக்கணும் அப்படின்னா அது காங்கிரசனுடைய வேலையே இருக்குது மதசார்பற்றது முக்கியமாக மதசார்பற்ற ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கும்போது வந்து நீங்கள் அங்கே கார்கே இருக்காருன்னா கா அதற்கு பிறகு இங்கே சோனியா காந்தியினுடைய வயது அவருடைய மூப்பு நிலை எல்லாமே அவங்களால் இயங்க முடியாத சூழல் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ வந்து பிரியங்காவை அனுப்புகிறாங்க தென் நாட்டுக்கு பிரியங்காவும் வடநாட்டுக்கு ராகுல் காந்தியும் அப்படிங்கிற முடிவு காங்கிரஸினுடைய முடிவு சரியான முடிவு அந்த ராகுல் காந்தி சேர்ம இடத்துல வந்து பிரியங்கா வரும்பொழுது அந்த கேரளா மக்கள் வந்து அதை தயக்கமின்றி இன்னும் வந்து ரொம்ப இதாக தான் எடுத்துக்குவாங்க அது ஒரு தேர்தல் நடந்துச்சுன்னா ராகுல் காந்தி வாங்கின வாக்குகளை விட மிக அதிகமான வாக்குகளில் பிரியங்கா வெற்றி பெறுவார் என்பது தான் வந்து உண்மை சார் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது ஒரு நில மோசடி வழக்கு வந்து பதிவாகிருக்கு ஒருத்தரை வந்து மிரட்டி இருபத்தி ரெண்டு ஏக்கர் அவரை வந்து மிரட்டி வந்து மாற்றிருக்கார் இப்போ அவர் வந்து கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதால அவர் வந்து தலைமறைவாக இருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு அது பார்த்திங்கன்னா பஞ்சாபுன்றாங்க காஷ்மீருன்றாங்க அவர் தலைமறைவாக இருக்கிறது ஸோ அது செகண்டரி பட் இன் தொடர்ந்து இந்த விஷயத்தில் வந்து அதிமுக காரங்க வந்து ஈடுபட்டுட்டே இருக்காங்க அப்படின்றது வந்து வருத்தத்துக்குரிய விஷயமாக தான் இருக்குது பொதுமக்களை வந்து ஏமாத்துறது கொஞ்சம் யாராவது பயம் காட்டினா பயந்துருவாங்க அப்படின்னா உடனே இறங்கி இந்த செயல்களை செய்யறது அப்படின்றது வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அவர் யோக்கியர் மாதிரியே பேசிகிட்டு இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நில மோ மோசடி விவகாரத்தில் மாட்டிருக்காரு நில மோசடி மட்டும் இல்லை அதாவது நில அபகரிப்பு புகார் அது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுக ஆட்சியை விட்டு இறங்கியவுடன் தமிழ்நாடு முழுக்க வந்து நில மோச நில அபகரிப்பு புகாருக்கான தனி ஒரு காவல்துறையில் வந்து அமைப்பை ஏற்படுத்தி அந்த நில அபகரிப்பு பிரிவுனே போட்டு பத்திரப்பதிவுகளில் வந்து மிரட்டியினை பதிவு இடத்த வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார்களை வாங்கக்கூடிய ஒரு துறையை ஏற்படுத்தினாங்க அந்த துறை என்ன பண்ணாங்கன்னா நியாயமான நடந்த பல்வேறு வருத்த இது நில பேரங்களையும் பதிவுகளையும் அங்கே கொண்டு போய் கொடு புகார் கொடுத்தா இவர் மிரட்டி தான் வாங்கினார் இவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் அதாவது அவர் பொதுமக்களாக இருப்பார் அரசியலுக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் ஆனாலும் போய் புகார் கொடுத்தா போதும் அப்படிங்கிற லெவலில் தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சி காலத்தில் ஒரு காலகட்டம் நடந்தது அந்த நில அபகரிப்பு அந்த துறை வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இன்றைக்கி வந்து துறை சீரமைப்பாக நடந்துருச்சு இப்போ என்னென்னா ஒருத்த கடத்தி கொண்டு போய் வச்சு அடித்து நிலத்தை எழுதி வாங்கியிருக்காங்க எழுதி வாங்கிட்டு அது போக இன்னும் இருபத்தி ரெண்டு ஏக்கருக்கு நிலத்தை வந்து திரும்ப எழுதி கொடுன்னு சொல்லி மிரட்டல் விடுத்துருக்காங்க இந்த மிரட்டல் பட்ட நபர் வந்து ஒரு விவசாயி அவர் தொழில் பண்ணுறாரு அவர் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாரு உடம்பு முழுக்க காயங்கள் இருக்குது ஒரு முன்னாள் அமைச்சர் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஊடகங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நீ அன்றை அன்றைய காலகட்டத்தில் வந்த எல்லா நாளிதழ்களும் எடுத்து பாருங்கள் தொலைக்காட்சியை பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நில அபகரிப்பு புகார் திமுக பிரமுகர் கைது அது இதுன்னு செய்திகளாக இருந்தாங்க இன்றைக்கி ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு மாவட்ட கரூர் மாவட்ட செயலாளர் அவர் அவர் வந்து இன்றைக்கி வந்து எட்டு நாளாக வந்து ஆல் ஆஃப் ஸ்கண்டு தமிழ்நாட்டில் வந்து அது வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க காவல்துறையோ மாவட்ட காவல்துறையோ வழக்கு வந்து விசாரிக்கல சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க ஏன்னா மாவட்ட காவல்துறைனா திமுகவுக்கும் அதிமுகமான அரசியல் பகையினால் இது பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும் வழக்க சிபிசிஐடிக்கு மாற்றியாச்சு மாற்றிய பிறகு எட்டு நாளாக அவர் ஆள எட்டு நாளாக வந்து அவர் வந்து போ போலீஸ் விசாரணைக்கு வரல ஆளக்கானு சொல்லி அவங்களுக்கு ஆதரவான ஒரு நாளிதழே செய்தி வருது ஆனால் மற்ற ஊடகங்கள் அமைதியாக இருக்குது அதாவது ஒரு 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 நபரை மிரட்டி கொண்டு போய் அடித்து நிலம் வாங்கியது சார் பதிவாளர் போய் பாங்க இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு எஸ்பி ஆஃபீஸில் என்னுடைய துறையில் தான் வந்து பதிவு பண்ணாங்க ஆனால் வந்து மிரட்டி வந்து மெ கத்திய காட்டி மிரட்டி வந்து பதிவு பண்ணிக்காங்க எனக்கு தெரியாது போலியான ஆவணங்களை தாக்கல் பண்ணியிருக்காங்க போலியான நபர்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் ஒன்று இன்னொன்று நில உரிமையாளருடைய புகார் ஒன்று இந்த நில உரிமையாளர் வந்து என்ன சொல்கிறாரு என்னுடைய இடத்த வந்து அடித்து எழுதி தவறான நபர்கள் மீது தப்போ எழுதி வாங்கிட்டாங்க என்னுடைய சொத்தை வந்து மிரட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து அவருடைய புகார் இந்த இரண்டு புகார்களும் வந்து நடந்துருக்குது எந்த ஊடகமும் பேசலை எந்த புலனாய்வு இதழ்களும் இதை பற்றி செய்தி போடலை எதுவுமே பண்ணலை இதுவே ஒரு திமுக நபர் மீதான ஒரு சிலனா எப்படி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பதினொன்றுலேருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினாறு திமுக அடுத்த தேர்தலை சந்திக்கும் வரைக்கும் வந்து இந்த நில அபகரிப்பு புகார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எவ்வளோ தூரம் பூதாகரப்படுத்தினாங்க ஏதோ உண்மையாலுமே திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் செய்த மாதிரியே இது பண்ணாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் ஒரு மாவட்ட செயலாளர் வந்து உண்மையாலுமே அடித்து எழுதி வாங்கியிருக்காரு சிசிடிவி கேமராவில் வந்து பதிவாகிருக்கு சார்பதி வாழ்க்கையில் அலுவலகத்தில் போலியான நபர்களை கூப்பிட்டு வந்து எழுதி வாங்கியிருக்காருங்கிறது வந்து இருக்குது இவ்வளோ தூரம் ஆதாரப்பூர்வமாக மாட்டிருக்கனால தான் ஆள் வந்து காஷ்மீருக்கு ஓடி சொல்லி நீங்கள் செய்தி வந்திருக்குது தினமணர் பத்திரிகை வந்து காஷ்மீருக்கு ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி செய்தி போட்டிருக்காங்க காஷ்மீருக்குனால் அப்போ காஷ்மீர்லேருந்து அப்படியே பக்கத்தில் போய் நேபாள் போய் வெளிநாட்டுக்கு ஓடி போகிறது எதுவும் பிளான் பண்ணீங்கன்னு தெரியல ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு முன்னாள் அமைச்சர் ஆள் ஓடி போயிட்டார் அவர் மேலே வந்து சபர்ஜி சார் புகார் கொடுத்துருக்காரு ஒரு ஒரு தொழிலதிபர் புகார் கொடுத்துருக்காரு இவ்வளோ வந்து எவ்வளவுமே கண்டுக்கலை அமைதியாக இருக்காங்க சார் இப்போ அதே அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் நாங்கள் வந்து இருந்து அமுச்சுட்டோம் நாங்கள் சேர்த்துக்கிற ஐடியாலே இல்லை அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்காரு முதல்ல கட்சி எங்கே இருக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட நம்ம கேட்கணும்னு நினைக்கிறேன் கரெக்டாக தான் கேட்குறீங்க கட்சி எங்கே இருக்கு முதல்ல ஒரு விக்கிரவாண்டி தேர்தல் நடக்குது நீங்க வந்து அறுபத்தஞ்சு அறுபத்தி மூணு எம்எல்ஏ வச்சுருக்கீங்க அதுக்கு வந்து பணம் வேஸ்ட்டு நேரம் வேஸ்ட்டு உழைப்பு வேஸ்ட்டு அதனால தான் நாங்கள் அதில் கலந்துக்கல அப்படின்றார் சார் அவர் ஏங்க ஒரு தேர்தலில் கலந்துக்கிறதுக்கு தானே கட்சி எம்ஜிஆர் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறார் எம்ஜிஆர் என்ன இயக்கம் ஆரம்பிச்சார் எம்ஜிஆர் என்ன அரசியல் வந்து தேர்தலில் பங்கு பெறாத இயக்கம் ஆரம்பிச்சார் அவர் பங்கு பெற்றக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தான் ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர் சாகர் வரைக்கும் இந்த தேர்தலில் பங்கு பெற்றிருக்காரு ஜெயலலிதா வந்து பங்கு பெற்றிருக்காங்க இவங்களுடைய நோக்கம் வந்து பாஜகவை திமுகவுக்கு நேதிர இராத நிலையில் வந்து நிப்பாட்டணும் ஸோ அதாவது எந்திரிச்சி நிற்கக்கூட சக்தி இல்லாத ஒரு பாஜகவை எதிர்கட்சியாக காட்டணும் அதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்க்கு அந்த டாஸ்க்கு தான் வேலை செய்கிறாங்க அதனால தான் வந்து ஒரு விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து போட்டியில் மறுக்கிறாங்க மறுக்கிறாங்க பாமக போட்டிதுன்னா அதுக்கு வந்து ரகசியமாக ஆதரவு கொடுக்குறாங்க பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு அதுக்கு வெளிப்படையாக வந்து எங்களுடைய முன்னாள் கூட்டணி எங்கள் நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக நாங்கள் வந்து ஒத்து போகிறோம் அல்லது பாமக வேட்பாளர் ஜெயிக்கணும்னு விரும்புகிறோம் அதனால் நாங்கள் சொல்லி ஆதரவு ஆதரவு கொடுத்துட்டு போகணுன்னு தானே பொது வேட்பாளராக நிறுத்திட்டு போகணுன்னு தானே திமுகவுக்கு எதிராக நாங்கள் பொது வேட்பாளராக நிறுத்திக்கிறோம் பாஜகவுக்கு எங்களுக்கு உறவு கிடையாது இது நாங்கள் பாமக கொடுக்கக்கூடிய ஆதரவுன்னு நீ சொல்லிட்டு போயிருந்தானே இப்போ இந்த கள்ளக்கூட்டணியே இதெல்லாம் நாள் தொடர போகிறீங்க எ எலெக்ஷன்லையும் கள்ளக்கூட்டணி பாராளுமன்ற தேர்தலையும் தான் நடந்தது நீங்கள் பாஜக வேட்பாளர் வந்து இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் வந்து டம்மி வேட்பாளராக போட்டு டெபாசிட் போனாலும் பரவாயில்ல மானம் போனாலும் பரவாயில்ல எது போனாலும் பரவாயில்ல தோத நாங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி இயங்கினார் இப்போ பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தேர்தலில் நிற்கில்லை இப்போ கட்சியில் விட்டு நீங்கள் சேர்க்க மாட்டோம் வைக்க மாட்டோம்னா இப்போ இந்த சொல்லுவாங்களா ஐ ஹேவ் அதர் தோனி விளம்புறோம் அது மாதிரி வந்து ஓபிஎஸ் வேற வந்து அவர் ஒரு முடிவு நிக்க இருபதாம் தேதி ஒரு கூட்டம் போட்டிருக்காரு ஆமா சார் அதாவது இப்போ ஜெயக்குமார் சொல்கிறார் இவர் அதிமுக இல்லைன்னு சொல்றாரு ஓபிஎஸ் ஆனா ஓபிஎஸ் வந்து இருபதாம் தேதி மூத்த நிர்வாகிகளோட வந்து ஒரு மீட்டிங் போட போறார் எதுக்குன்னா அதிமுகவை வந்து திரும்ப உருவாக்கணும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி வேட்டி கட்டக்கூடாது அதிமுக அரை போட்ட வேட்டி கட்டக்கூடாதுன்னு கோர்ட்டில் போய் உத்தரவாங்க இவர் காவி வெட்டி கட்டிட்டு உள்ள வந்தவர் இவர் எப்படி வந்து அதிமுக ஒன்றிணைக்கணும் சொல்லி ஓபிஎஸ் பேசுறாரு எனக்கு தெரியல அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வடக்கு டிக்டாக் மாதிரி வந்து வாரத்துக்கு ஒருத்தவங்க உருவாகிட்டு இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதிமுக ஒரு குழப்பத்தில் இருக்காரா நம்மள குழப்பிக்கிட்டே இருக்காரு இவங்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு வந்து விழுவதற்கு ஒரு கால் வேணும் அந்த கால் வந்து மிதிச்சா அவங்களுக்கு வலிக்கணும் அவ்வளோ வலுவான ஒரு காலாக இருக்கணும் அந்த காலை தேடிட்டு தான் இருக்காங்க அந்த காலை அந்த கால்களை தேடி ஒரு பயணம் இல்லை அந்த பயணத்தில் தான் அதிமுகவில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாஜக மாதிரியான ஒரு இதுவும் தேவை கிடையாது ஜெயலலிதா மாதிரி ஒரு கால் வேணும் சசிகலா மாதிரி ஒரு கால் வேணும் சசிகலா ஜெயிலுக்கு போய்ட்டு எடப்பாடி வந்தார் எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்னொரு காலை தேடிக்கிட்டு இருக்காரு டயரை தேடிகிட்டு இருக்காரு ஸோ இவங்க வந்து விழுவதற்கு வலுவான கால் தேவை அந்த கால் சிக்கிற வரைக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு வந்து ஒரு இவங்களுக்குள்ளேருந்து ஒரு தலைவர் யாராவது ஒருத்தர் வருவாங்க அவங்க கால் விழுக ஆரம்பிப்பாங்க அன்னைக்கு இருக்கு வேண்டி சார் இவிஎம் எந்திரங்கள் வந்து தான் இருக்கு இந்த எலெக்ஷனுக்கே அகேன்ஸ்டான ஒரு விஷயமாக தான் இருக்கு அப்படின்ட்டு தான் எல்லாருமே பேசுனாங்க கடந்த வாரம் வந்து இந்த உலக நாடுகள் வந்து பேசுற அளவுக்கு வந்து இந்த விஷயம் பரவுச்சு ஆனால் இப்போ இந்த இவிஎம் பத்தினா டாக்கை ஓப்பனாக எல்லாருக்குமே மக்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி நடத்தணும் அப்படின்ற மாதிரி திமுக சார்பில் வந்து முன் வச்சிருக்காங்க இது பாசிபிளா பண்ணுவாங்களா இல்லை இந்த இவிஎம் எந்திரங்களும் என்னதான் பண்ண இருக்காங்க எலெக்ஷனும் முடிஞ்ச பிறகு இதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா ஒரு சீரியஸான இஷ்யூ அங்கே இருக்குன்றது தானே அர்த்தம் திமுக வழக்கறிஞர் அணியினுடைய தீர்மானத்தை நினைக்கிறேன் உடனடியாக ஒரு சந்தேகம் வந்து விட்டது அப்படின்னா அது குறிப்பாக தேர்தல் போன்ற விஷயங்கள்ல வந்து ஒரு சீட்டு முறையின் மீது சந்தேகம் அப்படின்னா திரும்ப என்னலாம் இப்போ இந்த மிஷின் மேலே சந்தேகம்னா நான் திரும்ப திரும்ப நம்ம கேட்குறது என்னென்னா ஏன் இந்த மிஷினை ஓட்டுப்பதிவு எந்திரத்தை நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் கொடுக்க மாட்டேங்குவீங்க ஒரு ஆய்வுக்கு ஏன் ஒரு பொதுவான இடத்துல ஒரு நிறுவனத்திட்டமோ கொடுக்கறதுக்கான இதில் வந்து கோர்ட்டு நீதிமன்றங்களும் சரி அரசும் சரி ஏன் வந்து தயாராக இல்லாமல் இருக்காங்க இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் பெங்களூரில் இருக்கக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட்ல தான் வந்து இந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் செய்யப்பட்டன அப்போ செய்யப்பட்ட காலகட்டத்தில் வந்து சுஜாதா எழுத்தாளர் சுஜாதா வந்து அதில் எழுதியிருந்தார் இது வந்து ஒரு கால்குலேட்டர் மாதிரி இதை வந்து ஹேக் பண்ண முடியாது வெளியில் இருந்து இயக்க முடியாது எந்த நேரடியாக ஒரு இணைப்பு இல்லாமல் அதனுடன் நம்ம வந்து அதை வந்து இது பண்ண முடியாது மந்திரம் போட்டால் மாதிரி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் வந்து அவர் அவருடைய இது காங்கிரஸ் ஆட்சி காலத்துலையும் அதுதான் இருந்தது அதுக்கு பிறகு நம்ம நேற்றுக்கே சொன்னோம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பிறகு தயாரிக்கப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்கள்லாம் இப்போ இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் அந்த மிஷினை வந்து அந்த மிஷினுடைய ஃப அந்த மேப்பை வந்து வெளியிட்டுச்சு காங்கிரஸ் காங்கிரஸினுடைய நேர்மை அன்றைக்கி ரெண்டாயிரத்தி நாலில் வந்து இந்த நாலு முழுக்க தேர்தல் வருது அதற்கு பிறகு அந்த தேர்தலிலையும் காங்கிரஸ் வந்து அந்த அந்த மேப் இருக்கு இல்லையா அந்த மிஷின் வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிறது மேப்பை வெளியிட்டுச்சு இப்போ இவங்க மாற்றம் பண்ணியிருக்காங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் பயன்படுத்தப்பட்ட மிஷினோ பத்தில் ஒன்பதுல பயன்படுத்தப்பட்ட மிஷினும் கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அதை பதினாலாம் ஆண்டு தேர்தலில் பயன்படுத்துவது கூட காங்கிரஸ் காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட மிஷின்கள் தான் அதற்கு பிறகு நடந்த அதோட சரி அதற்கு பிறகு அந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மிஷின்கள் எல்லாமே இல்லாத ஒழிக்கப்பட்டன பல்வேறு இந்த ஊராட்சி மன்ற தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தலில் பயன்படுத்தப்பட்டு அப்படியே வந்து அழிக்கப்பட்டு விட்டது அதற்கு பிறகு வந்து எல்லாமே வந்து மெஷின் நீங்க வெளியிடணும் பொது வெளியில் வைக்கணும் இதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு சொல்லி யாராவது கேட்குறாங்கன்னா அதை தயாராக இருக்கணும் அவ்வளோ ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு இந்தியா போன்ற ஜனத்தொகை கொண்ட நாடுகளில் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா தேர்தல் நடத்துது அப்படின்னா அது வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும் எல்என் மஸ்கு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டார் எதை வேணாலும் ஹேக் பண்ணலாம் ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாதுங்கிறது ஆனால் இவங்க என்னென்னா மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க திமுக வந்து அறிவியல் நீக்கம் திமுகவே வந்து இன்றைக்கி வந்து திமுகனுடைய வழக்கறிஞர்கள் நீ தீர்மானம் போடுதுன்னா அப்போ இதற்கு மேலே ஏன்னா அவங்க வந்து களத்தில் அவங்க வந்து வார் ரூம் அமை அமைத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கூடிய மற்ற கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதையும் அவருடைய வழக்கறிஞர் நீ எப்படி செயல்படணும் ஸ்ட்ராங் ரூமில் எத்தனை பேர் இருக்கணும் அங்கே ஏதாவது பிரச்சனை யாரை அணுகணும் இங்கே அறிவாலயத்தில் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் வழக்கறிஞர்கள் இருந்தாங்க ஒவ்வொரு தேர்தலையும் போது அதான் நடக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு வழக்கறிஞர் இங்கே பொறுப்பாக இருப்பார் அவர் உடனடியாக கலெக்டர் யார்கிட்டயோ பேசுவார் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் யாரோ அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் இந்த மாதிரி செயல்பட்ட அந்த அணியே இந்த தேர்தல் முறை மீது சந்தேகப்பட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்கன்னா உண்மையாலுமே அடுத்து நாம் வந்து வரக்கூடிய தேர்தல்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நீதிமன்றம் வாயிலாக இந்த உண்மை தன்மை அறியாமல் போனோம்னா பாஜகவை விரிக்கக்கூடிய வலையை நம்ம தான் அர்த்தம் சார் இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் பாஜக சார்பாக பாமக வேட்பாளர் வந்து நிற்கிறாரு ஆனால் பாமக தலைவர் அன்புமணி வந்து நீட் தேவையில்லாதது அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது பாஜகவுக்கு அகேன்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எப்படி அது இல்லை அது அது அன்புமணி சொன்ன விஷயமே வந்து இப்போ எப்படி சொன்னார்னே தெரியல விஷயமா இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நேரங்களில் ஒரு கனத்த மௌனம் கற்றுக்குவார் மருத்துவர் ராமதாஸ்ட்டை கூட வந்து சிஏ சட்டம் மட்டும் கேட்கும்பொழுது கூட்டணி தர்மத்துக்காக சகித்து கொண்டோம்னார் அதாவது நான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒரு சட்டம் வரும்பொழுது கூட்டணி தர்மத்துக்காக வந்து நாங்கள் வந்து அத்தனை கோடி சிறுபான்மையை நாசமாக போனாலும் பரவாயில்லன்னு அவர் வைக்க முடியலாம்னு சொன்னார் ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா மருத்துவர் அன்புமணி வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு நீட் என்பது தேவையில்லை அது வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது நீக்கப்பட வேண்டிய ஒரு முறைன்னு சொல்லியிருக்காரு இதை வந்து என்ன பண்ணணும்னா அவர் இப்போ கூட்டணி கட்சியில் பேசணும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நாலு சீட் நிற்கலாம் அஞ்சு சீட் நிற்கலாம்னு நின்னாங்க இல்லையா அதை தாண்டி வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டுங்கிறது ஒரு இருக்கு இருக்குது இல்லையா அது வந்து அவங்களுக்கு வரணும் அது வர வரைக்கும் வந்து அவர் அமைதியாக இருந்திருக்கலாம் இருந்தாலும் வந்து நாடு முழுக்க நீட்டுக்கு எதிராக நிலக்கக்கூடிய கொந்தளிப்பான சூழலில் இதே சுகாதாரத்துறை கையில் வச்சிருந்த அமைச்சர் அண்ணா அவர் வந்து இந்த கேள்வி சொல்லியிருக்காருன்னா அது நியாயம் இல்லாமல் இல்லை ஆனால் அந்த நியாயத்தை வந்து யார்கிட்ட சொல்லணும்னா இப்போ பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அனிதாவுடைய மார்க் ஷீட் வந்து முந்தா நாள் வந்து இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆகுது கேரளாவை சேர்ந்த ஐடி ஐடிவிங் வந்து போடுறாங்க கிட்டத்தட்ட இப்போ பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் அந்த மார்க் ஷீட்டை வந்து பார்க்குறாங்க இவ்வளவு மார்க் வாங்கின ஒரு பொண்ணு வந்து எப்படி இறந்து போச்சு காரணம் நீட் அப்படிங்கிற செய்தி வந்து போய் சேருது இன்றைக்கி நாடு முழுக்க வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு நீட்டுக்கு எதிரான போராட்டம் நாம் இது கொளுத்திய நெருப்பு தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க பரவி இருக்குது அன்புமணி ராமதாஸ் இதை வந்து கா பாஜக மேலிடத்தில் பேசணும் அவர் வந்து வலியுறுத்தணும் அதிமுக செய்யும் பொழுதோ இந்த வேறு வழி இல்லைங்க பரிசு தாங்க ஆகணும்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்த போது அன்பு அன்புமணிராமந்த சமையலாக தான் இருந்தார் இன்றைக்கி பேசுகிறாருன்னா இவரு வந்து பாஜகிட்ட பேசணும் அவர் அழுத்தம் கொடுக்கணும் அதை செஞ்சுட்டு நம்ம பொதுமக்கள் மத்தியில் வந்து இந்த கருத்து சொல்லிக்கிறதே நல்ல விஷயம்தான் ஆனால் அவர் வந்து சொல்ல வேண்டியது யாருக்குன்னா பாஜக அவருக்கு நல்லா அழுத்தம் திருத்தமாக சொல்லணும் சார் ஆளுநர் ரவி கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார் இப்போ திரும்பவும் ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிச்சிருக்காரு ரீசெண்டாக ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் அவர் பேசியிருக்க விஷயம் பிராமண சத்திரிய வைசிய சூத்திர இவங்களோட சேர்ந்து முஸ்லீம்கள் அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் இருந்தாங்க அப்போல்லாம் சாதிலாம் எதுவுமே கிடையாது தான் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு இப்போ நான் சொன்ன இந்த பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன்றதெல்லாம் இப்போ என்னது சார் இதெல்லாம் இல்லை அதோட ச சேர்ந்து இன்னொன்று சொல்லியிருக்காரு இந்த நாட்டில் கல்வி என்பதே வந்து பிராமண உருவாக்கப்பட்டது அவர்கள் தான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இதெல்லாம் வந்து இன்றைய அரசியல்வாதிகள் மறைத்து விட்டார்கள் அப்படின்லாம் உருட்டியிருக்காரு விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் நம்மளுடைய முதலமைச்சருடைய கோரிக்கை என்ன பிரதமர்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய பல்வேறு கோரிக்கைகள் தமிழ்நாட்டுக்காக வைக்கிறோம் திமுகவின் சார்பில் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க என்ன கோரிக்கைன்னா இங்கே ரவியை நீங்கள் எவ்வளோ நாளாக வச்சிருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலையில் அவர் நல்லபடியாக பார்த்து கொடுத்தாரு அதற்கான நாற்பதுக்கு நாற்பது வெற்றி வந்து திமுக கிடைத்துள்ளது தொடர்ந்து வந்து விக்கிரவாண்டி பொதுத்த இந்த இடைத்தேர்தலுக்கான வேலையில் வந்து இப்போ இறங்கியிருக்காரு இந்த பிராமண சூத்த ச சத்திரிய வைசிய சூத்த இந்த நான்கு வருணங்கள்ங்கிறதே வந்து தான் சாதியை உருவாக்கத்தினுடைய படிநிலைகள் இந்த பிராமணத்திற்குள்ளே வந்து ஒரு சாதிகள் குறிப்பிட்ட சாதிகள் இருக்கும் வைசியருக்குள்ள சத்திரியருக்குள்ள வைசியருக்குள்ள சூத்திரர்களுக்குள்ள சாதிகள் இருக்கும் சாதியே இல்லாமல் பஞ்சமருன்னு ஒரு ஈனாக இருந்தாங்க அதெல்லாம் பேசவே மாட்டாங்க பஞ்சமருங்கிறது இன்றைக்கி பட்டியலினத்தை ஒரு தான் பட்டியலினத்தை பற்றி அவர் பேசவே மாட்டேங்கிறார் இஸ்லாமியரை கூட சொல்கிறாரு இஸ்லாமியரை கூட ஒரு ஒரு இதாக எடுத்துக்கிறாரு பஞ்சமருகளை பற்றி பேச மாட்டேங்கிறாரு இதில் வந்து பிராமணர்கள் தான் கல்வி கற்றுக் கொடுத்தாங்க அப்படி எப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து உருட்டு இந்த உருட்டுகளை நன்றாக உருட்டுட்டும் அது வந்து தேர்தலுக்கு பயன்படும் ரயில் விபத்துகளை வந்து நம்ம அடிக்கடி பார்க்க நேரிடுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரயில் விபத்துகளை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கவாஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்துச்சு அதுக்கு எழுநூத்தி எண்பத்தி ஆறு சில கோடியை வந்து அவங்க இருந்தாங்க அவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அது கொண்டு வந்தாங்க டுவெண்ட்டி த்ரீல வந்து ஒரு ட்ரெயின் விபத்து நடந்துச்சு அப்போ வந்து அந்த கவாஜ் நிறுவப்படலை அப்படின்ற தெரிய வந்துச்சு இப்போ ரீசெண்டா டார்ஜிலிங்லயுமே வந்து ஒரு ரயில் விபத்து இருந்திருக்கு ஸோ இதுலேயுமே அந்த கவாஜ் வந்து நிறுவப்படலை அப்படின்னா அவ்வளோ கோடி ஒதுக்கி அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரோம் பண்ணுறோம் அப்படின்னாங்க அது என்னாச்சுன்னு தெரில விபத்துகள் வந்து வருடம் ஒரு விபத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் அப்போ ஒன்றிய ரயில்வே துறை என்ன பண்ணுது ரயில்வே அமைச்சர் வந்து என்ன கேள்வி இந்த மாதிரி ரயில் விபத்துகள் நடந்தா விபத்துகளின் தன்மையை பொறுத்து ரயில்வே இலாக்காவுக்கு பொறுப்பான அமைச்சர்கள் இதற்கு முன்பாக பதவியை ரசை பண்ணிருக்காங்க நிதிஷ்குமார் நம்ம இவ்வளவு தூரம் பல்ட் இடிக்கிறாரே நிதிஷ்குமார் அவரே ரிசேர் பண்ணியிருக்கார் ஒரு விபத்து நடந்தோன்னே அதுக்கு தார்மீக பண்ணியிருக்கார் லால்பகு சாஸ்திரி அது முதல் முறையாக வந்து ஒரு விபத்து நடக்கும்போது அவர் ரிசைன் பண்ணுறாரு நேரில் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு பிறகு வந்து தமிழ்நாட்டில் ஒரு விபத்து நடக்குது அதற்கு அவர் பொறுப்பேற்று கொண்டு அன்னைக்கு திமுக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்குது கலைஞர் வந்து வாங்கிங்களா ஃபயர் பிராண்டாக இருக்கார் ஐம்பத்தி ஆறில் கலைஞர் தெரு தெருவாக முழங்கிறாரு அதற்கு பிறகு வந்து லால்பகு சாஸ்திரி அந்த அழுத்தத்தின் காரணமாக வந்து ரிசைன் பண்ணுறாரு நேரில் ஏற்றுக்கொண்டார் இந்த மாதிரிலாம் வந்து வரலாறு இருக்குது ஆனால் இவர் வந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒடிசா விபத்தில் வந்து இன்னும் நாற்பது பேருடைய உடல்கள் வந்து யாருன்னு அடையாளம் காணப்படாமல் புதக்கப்பட்டு விட்டுருந்தேன் இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு ரயிலில் பயணம் பண்ணக்கூடியவர்களுக்கு யாருமே அடையாளம் காணப்பட முடியாத அளவுக்கு வந்து இதுதான் இருக்குது நிலமை அப்படின்னா அப்பையும் அவர் வந்து இவர் தான் இருந்தார் சரி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு புதிதாக வந்து ம அமைச்சர்களை நியமிக்கிறாங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே ஒரு விபத்தில் வந்து அமைச்சராக இருந்த ஒரு நபர் அதற்கு பிறகு அந்த விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் அங்கங்களை இழந்தவர்கள் சொந்தங்களை இழந்தவர்கள்னு சொல்லி எவ்வளவோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களான நிவாரணங்களும் சரியாக கிடைக்கல இன்னும் முப்பது நாற்பது விபத்துக்கான அடையாளம் வந்து காணப்படலை இப்படியான சூழலில் மீண்டும் அதே நபரை வந்து பொறுப்பேற்க வச்சுருக்காங்க பொறுப்பேற்றதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் வந்து மீண்டும் ஒரு விபத்து நடக்குது இப்போ வரைக்கும் ரிசைன் பண்ணலை அப்போ வந்து மக்களை வந்து இவங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்க ஒன்றிய அரசு மோடி அரசு மக்களை எப்படி பார்க்குறாங்க நானூறுன்னு கேட்கும்போது இரநூத்தி நாற்பது கிடைச்சப்பயே இருந்ததுன்னா நானூறு கொடுத்துருந்தால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அதான் இவங்க வந்து மக்களை முட்டாளாக நினச்சிட்டே இருக்காங்க மீண்டும் மீண்டும் அஸ்வினிமேஸ்வரவுக்கு வாய்ப்பு கொடுக்குறதே வந்து எத்தனை விபத்துகள் நடந்தாலும் வந்து ஒரு வாயிலே போய் சமாளிப்பாருங்க அது மாதிரி தான் அவர் பார்த்திங்கன்னா வந்து போய் இந்த ரீல்ஸ் பண்ணுற மாதிரி வந்து சைக்கிள் டூ வீலரில் போகிறாரு வராரு இதெல்லாம் காட்டுறாங்க அதெல்லாம் எதுக்கு முதல்ல பதவி பண்ணிட்டு போகணும் அவ்வளோதான் விஷயம் ஸோ நிகழ்ச்சியுடைய இறுதியில் இருக்கும் ஒரு மனநிறைவான விஷயத்தை பேசி முடிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் முதல்வன் திட்டம் மூலமாக இருபத்தைந்து மாணவர்கள் வந்து லண்டனுக்கு ஒரு சிறப்பு பயிற்சிக்காக போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்த மாணவர்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்குன்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த தகவலில் நம்ம பேசிட்டு நிகழ்ச்சியை முடிக்கலாம் கண்டிப்பாக இது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது முதலமைச்சருடைய இந்த நான் முதல்வன் திட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக நம்மளுடைய பெருமிதங்களில் ஒன்று தமிழ்நாட்டினுடைய ரொம்ப பெருமைக்குரிய விஷயங்களில் ஒன்றா தான் நம்ம அதை பார்க்க முடியும் இந்த மாணவர்கள் போனாங்க இல்லையா இவங்க எல்லாமே வந்து இங்கே சாத எடுத்தோடனே வந்து அப்படியே ஃப்ளாட்டாக எடுத்து தேர்ந்தெடுக்கல இங்கே அவங்களுக்கு வந்து பல்வேறு தேர்வு முறைகளை வச்சு அதற்கான அதாவது தேர்வுனா அப்படின்னா தகுதி தேர்வு கிடையாது இந்த நுழைவுத் தேர்வு மாதிரியான விஷயங்கள் கிடையாது அதாவது இவருக்கு உண்மையாலுமே அந்த துறையில் வல்லுநராக இருக்கிறாரா பயிற்சி பெற இவருக்கு வந்து ஒரு போகலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க கேட்குறாங்க அதற்கு இவங்க வந்து தகுதியோடு இருக்காங்க இவங்க வந்து அரசு துறையில் அரசு பள்ளி மாணவர்களாக அரசு துறையில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்காங்க இவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவுன்சிலேருந்து ஏஜென்சி மூலமாக அவங்க வந்து பல மே அங்கே லண்டனில் கூடிய பல்கலைக்கழகத்துக்கு போகிறாங்க போய் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு உள்ளிட்ட பல்வேறு இதில் வந்து ஒரு பயிற்சியை எடுத்துகிட்டு வராங்க குறிப்பாக வந்து இந்த மாதிரியான பயிற்சிகளில் ஒரு வார பயிற்சி பத்து நாள் பயிற்சியில் என்ன விதமான இது கிடைக்கும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து முதல்ல வந்து அந்த தயக்கம் போகும் நான் வந்து இது போன்ற ஒரு பயிற்சியை வந்து என்ன வேறொரு இதுக்காக நான் எடுத்துருக்கேன் சம்மந்தமற்ற ஒரு துறைக்காக போய் உட்காந்துக்கும் போது அந்த அந்த ஆர்வம் கிளர்ச்சி பயிற்சி இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் பற்றியான பயிற்சியெல்லாம் நடக்கும்போது இவர்களுக்கு வந்து வந்து பெரிய பெரிய ஜன்னல்கள் திறக்கும் இவங்க பார்த்துட்டு இருக்க ஒரு ஒரு ஒற்றை சாதத்தில் உலகத்தை பார்த்துட்ருப்பாங்க அங்கே போய் பார்க்கும்போது தான் அந்த வே வெவ்வேறு உலகங்கள் வெவ்வேறு கருத்துக்கள் வெவ்வேறு கலாச்சாரங்கள்ந்து வரக்கூடிய மாணவர்களுடைய பழக்கம் எல்லாமே கிடைக்கும் இது மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு மாநில அரசு பண்ணுதுன்னு பார்த்தீங்களா இதுதான் வந்து பெரிய விஷயம் ஏன்னா அது வந்து ஒரு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து அரசு எடுத்து பண்ணுது குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு செஞ்சு கொடுக்குது அப்படிங்கிறது போயிட்டு அந்த மாணவர்களுடைய முகங்களை வந்து நீங்கள் பார்க்கணும் அவங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்து நீங்கள் பல்வேறு இதில் எடுத்து போட்டுட்ருக்காங்க குறிப்பாக நம்மளுடைய கலைஞர் தொலைக்காட்சியில் எடுத்து அவங்களுடைய கருத்துக்கள் போடுறாங்க அவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக இருக்காங்க இது மாதிரி தான் வந்து இந்த திட்டம் வந்து பல் பல இடங்களில் இந்த திட்டம் நடந்துகிட்டு இருக்குது இந்த திட்டத்தில் ஒரு டேட்டா வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் நடந்து முடிந்த அந்த நான் முதல் திட்டத்தில் பங்கேற்று அதன் மூலம் வேலைவாய்ப்பு பெற்றவர்கள் அதன் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்றவர்கள் இந்த மாதிரியான வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்து போயிட்டு வந்தவங்க இவர்களுடைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை வந்து ஒரு மனிதவளம் மிக்க ஒரு நாடாக நாம் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் மாற்றிக்கிட்டு இருக்காரு ஏன்னா எல்லா துறையிலையும் எல்லாரும் திறம்பெற்ற நபர்களாக மாற்றிக்கிட்டு இருக்காருன்னுதான் சொல்ல முடியும் அடுத்து தமிழ் புதழ்ந்து திட்டம் வேறு வரப்போகுது அதுவும் பார்த்திங்கன்னா ஏழை மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் எப்படி வந்து நீங்கள் அந்த ஸ்கூல் ட்ராப் அவுட்டு காலேஜ் ட்ராப் அவுட்லாம் வந்து பெண்களுக்கான அந்த மாதந்தோறும் திட்டம் வரும் பொழுது அது நொறுங்கி போச்சோ அதே மாதிரி வந்து இந்த தமிழ் புதன் திட்ட திட்டமும் பார்த்திங்கன்னா அந்த இதை தீர்த்து வைக்கும் அதனால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிறைவோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் ஃபைன்ஸ் சார் திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி Tchau,